வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் தமிழன் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை தொடர்ந்து தருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா சென்னை ட்ரிபிளிக் சொல்லுவாங்க திருவள்ளிக்கேணி அதில் உள்ள பார்த்த சாடஜி டெம்பிள் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஏன் நம்ம சில கோயில் மட்டும் இது பண்ணுறோன்னா அது சென்னையில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆதி இருந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃபேமஸான கோயில்கள் அதெல்லாம் ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் நூற்றாண்டு கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க இது விஷ்ணு கோயில் ஆறாம் நூற்றாண்டில் வந்து பார்த்திங்கன்னா அப்போ உள்ள ஏன்னா அப்போ சோழர்கள்லாம் அந்த பெற மாட்டாங்க அப்போ உள்ள மன்னர்களால் கெட்டப்பட்டது தான் அந்த கோயில் வந்து ஸோ ஆறாம் நூற்றாண்டில் பார்த்திங்கன்னா விஷ்ணு காண்டி கெட்டப்பட்ட கோயில் மாதிரி பார்த்திங்கன்னா நூற்றி எட்டு விஷ்ணு தலங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்தியாவில் அதில் பார்த்திங்கன்னா இந்த கோயில் வந்து ஒன்றா இருக்குது ஸோ இது தப்ப குளமும் கோயில் முன்னாடி பார்த்திங்கன்னா கோயிலும் இருக்கும் இதோடய ஃபேமஸே பார்த்திங்கன்னா அந்த தப்பு ரெண்டும் சேர்ந்துருக்கிறது தான் ஸோ கோயில் வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் நூற்றாண்டில் இது பண்ணப்பட்டது ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சோழர் காலத்தில் அது விரிவுபடுத்தப்பட்டாங்க இது தமிழ் இலக்கிய நிர்ணயம் அப்படிம்பாங்க நாலாயிரம் திவ்ய திவ்ய பிறந்து அப்படிம்பாங்க ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அது எல்லாமே இந்த கோயிலில் வந்து இது ஒன்று மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ இது இருக்குது அந்த இதில் வந்து நாலாயிரத்தி பற்றி தமிழ் இலக்கியத்தை பற்றி இது எல்லாமே இருக்கும் ஸோ அந்த ஆறாம் நூற்றாண்டுக்குள்ளே அவ செதுக்கப்பட்ட கல்வெட்டுகள் எல்லாமே இந்த கோயிலில் இருக்குது அதேமாதிரி சோழ காலத்தில் பார்த்திங்கன்னா அந்த கோயில் வந்து விஸ்வகாண்டி உள்ள கோயில்னால ஸோ அவங்க காலத்துலேயும் பார்த்திங்கன்னா இந்த கோயிலை வந்து நல்லா விரிவுபடுத்தினாங்க இது சென்னை திருவல்லிக்கண்ணில் இருக்குது இந்த கோயில் வந்து ஸோ ட்ரிபிள் கர் அப்படின்னு சொல்லுவாங்க திரு திருவல்லிக்கண்ணியை வந்து இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா விஷ்ணு கோயில் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இது விஷ்ணுவோட அவதாரம்னு சொல்லுவாங்க நரசிம்ம அவதாரம் அது மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ஐந்து விதமான அவதாரங்கள் பார்த்திங்கன்னா இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் இது ஆழ்வார்கள் அந்த நூற்றி எட்டு ஆ ஆழ்வார்கள் அப்படிம்பாங்க ஸோ ஆ நூற்றி எட்டு ஆழ்வார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதோட சிறப்பு வந்து பார்த்திங்கன்னா அந்த கோயிலில் இருக்கும் இது ஆறாம் நூற்றாண்டு ரொம்ப பழமையான கட்டடங்கள் தான் எல்லாமே ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு அதுக்கான பெயிண்டிங் ஒர்க்கு அது மட்டும்தான் வந்து பெயிண்ட் பண்ணி இது பண்ணியிருப்பாங்க ஸோ மற்றபடி பார்த்திங்கன்னா அவரோட எல்லா கலைகளுமே பார்த்திங்கன்னா ஆறாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது தான் ஸோ இந்த கோயிலுக்குன்னு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வரலாறு எல்லாமே இருக்குது ஸோ அது நம்ம பற்றி ஃபுல்லாக பார்க்கணுன்னா அதே பார்த்திங்கன்னா அந்த வீடியோ ஒன்றும் ஃபுல் நம்மளுக்கு காணாது ஸோ இதை பற்றி நம்ம ரெட்லி உங்களுக்கு சொல்கிறேன் அதோடய இது பார்த்திங்கன்னா நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணிங்கன்னா அவ்வளோ பெரிய வரலாறு வந்து இந்த கோயிலுக்கு உண்டு ஸோ நம்ம இப்போ பார்த்துக்கிறது பார்த்திங்கன்னா வெளியில் உள்ள இப்போ நம்ம கோயில் வெளியே உள்ள வ வட்டத்தை தான் பார்த்துட்ருக்கோம் சுவர் வந்து ஸோ கோயிலோட சுவர் ஹைட்டையும் அந்த காலத்தில் கற்கள் கோயில் அப்படிமா கற்கள் வச்சால் கட்டுவாங்க ஸோ இவ்வளோ உயரத்துக்கு பார்த்திங்கன்னா எவ்வளோ எவ்வளோ நீளத்துக்கு வந்து நீங்களே பாருங்கள் இவ்வளோ தூரம் வந்துட்டுருக்கோம் ஸோ இவ்வளோ நீளத்துக்கு பார்த்திங்கன்னா கற்களாலே கட்டப்பட்ட கோயில் அதுவும் சென்னையில் பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய சிட்டி அப்போ வந்து திருவள்ளிக்கிணிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு கிராமம்தான் ஸோ இது இதோடய முக்கியமான இன்னொரு வரலாறு பற்றி நம்ம சொல்லணும் இது பல்லோர காலத்தில் கெட்டப்பட்டிருந்தாலும் ஆறாம் நூற்றாண்டில் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சோழர் காலத்தில் வந்து விரிவுபடுத்துனாங்க அதே மாதிரி விஜயநகர பேரரசு மன்னர்கள் அப்படிமாங்க ஆங்கிலேயர் காலத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா விஜயநகர பேரசுங்க பார்த்திங்கன்னா அவ்வளோ பெருசாக அவங்களோட எல்லைகள் எல்லாமே அதிகமாக அவங்களோட இது இருந்துச்சு ஸோ அந்த அவங்களோட காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோயிலை வந்து நல்லா விரிவுபடுத்தினாங்க ஸோ இது இது கட்டப்பட்டது பார்த்திங்கன்னா பல்லவர் காலத்து கோயில்னாலும் சோழர்களும் ஸோ விஜயநகர பேரரசு மன்னர்கள் அப்படிமாங்க அவங்களால் ரொம்ப விரிவுபடுத்தினாங்க ஏன்னா அப்போது வந்து இது கிராமமாக தான் இருந்துச்சு ஸோ அந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய இது வந்து பார்த்திங்கன்னா ஆலயம் வந்து கட்டினாங்க இது திருவள்ளிக்கேணி சென்னை ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஸோ மறக்காமல் சக்ஸஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட ஆதரவை தொடர்ந்து தாருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்